எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கத்திரி செடியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா வீட்டுக்கு பின்னாடி கத்திரி செடி நம்ம வீட்டு தேவைக்காக போட்டிருக்கோம். இது நட்டு 30 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா செடி வந்து இப்போ பூ பூக்கிற பருவம் வரைக்கும் வந்திருக்கு. இதில் முக்கியமான ரெண்டு பூச்சி பார்த்தோம்னா நமக்கு பெரும் சவாலாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா கொழுந்து மற்றும் காய்ப்புழு. இப்போ வந்து கொழுந்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான சிம்டம் வந்து ஏற்படுத்தும். கொழுந்து வந்து வாடி போயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கடுத்து பார்த்தோம்னா எபிலக்னா பீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொறியுண்டு. நம்ம பொறியுண்டு பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரிடேட்டராக தான் இருக்கும். அதாவது ப்ரிடேட்டர்னா மற்ற பூச்சிகளையும் மற்ற புழுக்களையும் சாப்பிட்டு நமக்கு வந்து நன்மை செய்யும். ஆனால் இந்த கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் இதில் வரக்கூடிய இந்த பொறியுண்டு வந்து ஒரு சேதத்தை விளைவிக்கக்கூடிய பொறியுண்டு தான். செதில் செதிலாக சுரண்டி வச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதோட டேமேஜ் சிம்டம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் அதோட முட்டை பருவம் வந்து இங்கே கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து இலையோட அடிபுறத்தில் வந்து இந்த மாதிரி முட்டைகள் வந்து வைக்கும். 15-20 முட்டை வந்து ஒரு இடத்துல இருக்கும். இதில் நம்ம நல்லாவே இந்த முட்டை பருவத்தை வந்து பார்க்க முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டுப்புழு பருவத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. இதில் வந்து பாருங்கள் மஞ்சள் கலரில் இதோட கூட்டுப்புழு இருக்கும். புழு பருவமும் இதோட கூட்டுப்புழு பருவமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை என்டாமாலஜிஸ்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக நல்லா பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதை வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இங்கே பாருங்கள் இன்னொரு செடியில் வந்துட்டு இந்த இடத்துல இந்த கூட்டுப்புழு பருவம் வந்து இருக்குது. இது இங்கே சுரண்டி இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்மளால் இங்கே நல்லாவே பார்க்க முடியுது. இந்த ஒரு செடியில் மொத்தமே 10 கூட்டுப்புழுக்கள் மேலே இருக்குது. இந்த பூச்சி நம்ம நிலத்தில் இருந்தோம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாத விட்டுட்டோம்னா இங்கே பாருங்கள் இந்த இலை வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸ்கெல்டனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தாக்குதலை வந்து இந்த பயிருக்கு இது உண்டாக்கும். முதல்ல இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த செடியில் வந்திருக்க மாதிரி இந்த மாதிரியான தாக்குதலை வந்து இது ஏற்படுத்தும். எங்கள் தேடியும் இந்த அடல்ட் வந்து கிடைக்கல. இதுக்கு முன்னாடி நான் இந்த பூச்சை வந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பூச்சை வந்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த பொறிவண்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சிகப்பு கலரில் இருக்கும். அது மேலே வந்து கருப்பு கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பொறிவண்டும் வந்து தெரியும் பாருங்கள். இதோட அறிவியல் பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எபிலக்னா டோடியா ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா எபிலக்னா விஜங்கியோட்டா பங்கேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கோலியோப்டரா வரிசையை சார்ந்தது. இதை வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம மிகவும் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான முறை வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஹேண்ட் பிஞ்சிங். இங்கே பாருங்கள் இங்கே வந்து நசுக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி வந்து கையில் நசுக்கிடலாம். இதுதான் வந்து ஒரு மிகவும் எளிமையானது. வீட்டில் அடுப்பு சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பல் எடுத்துகிட்டு வந்து இது மேலே வந்து நம்ம தெளிச்சு விடலாம். இந்த இலைகள் மேலே நம்ம தெளிச்சு விடும்போது என்னாகும்னா, இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த பூச்சிகள் வந்து இலை வந்து சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கும். இப்படி சுரண்டி சாப்பிடும்போது இந்த சாம்பல் அது மேலே பட்டுச்சுன்னா அந்த சாம்பலையும் சேர்த்து இது வந்து சாப்பிடும். இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படி இலைகள் அரிக்கும் போது அந்த சாம்பலையும் சேர்த்து சாப்பிடும். அந்த சாம்பலும் உள்ளார போயிடுச்சுன்னா அது மறுபடியும் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிடாதனால அந்த பூச்சிகள் வந்து எல்லாமே இறந்து போயிடும். இயற்கை முறையில் இந்த மாதிரியான முறைகளை நம்ம இது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.